வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் 10ஆம் நாள் கார்த்திகை தீப திருவிழா நாளை நடக்கிறது. அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு கோயில் முன்புள்ள மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. 225 கிலோ எடையில் செம்பினால் செய்த கொப்பரையில்தான் இந்த மகா தீபம் ஏற்றப்படும். இந்த கொப்பரை 5.5 அடி உயரம் கொண்டது. அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பொறித்திருக்கும். சிறப்பு பூஜைக்கு பிறகு கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பக்தர்கள், கோயில் ஊழியர்கள் பக்தி கோஷம் முழங்க சுமந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இயங்கி வரும் கூட்டுறவு நூற்பாலையில் கடந்த 37 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 137 தொழிலாளர்களின் பணிக்கொடை தொகையை கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக தராமல் நிர்வாகம் இழுத்தடித்து வருகிறது. இதில் 16 பேர் வயது முதிர்வின் காரணமாக இறந்துவிட்டனர். பணிக்கொடை வழங்காததை கண்டித்து டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பணிக்கொடை தொகை கிடைக்கும் வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்க முடிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் தொழிலாளர்களாக பணியில் சேர்ந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்று 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. அரசுக்கு பல முறை போராட்டங்கள் எடுத்தும் முறையான அதிகாரிகளுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய குறைகளை சொல்லி இன்று வரை பணிக்கொடை கிடைக்கவில்லை. அதனால் எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் பணிக்கொடை கிடைத்தட வழிவகை செய்யும் வகையில் சாகுமாரி உண்ணாவிரதம் டிசம்பர் 4ஆம் தேதி இருப்பது என தொழிலாளர்கள் அனைவரும் ஓய்வு பெற்றவர் சார்பாகவும் எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசு நிர்வாகத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைத்தட வழிவகை செய்யுமாறு அனைத்து தொழிலாளர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி சேர்மனாக இருப்பவர் திமுகவைச் சேர்ந்த ஷெஹானாஸ் ஆபிதா. இவரது அலுவலகத்தில் சேர்மனின் தங்கை மற்றும் அண்ணன் ஆகியோர் நகராட்சி கவுன்சிலர்களிடம் தகராறு செய்யும் வீடியோ வெளியானது. அந்த வீடியோவில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் யாருக்கும் பங்கு தர முடியாது என அவரது அண்ணன் பேசுகிறார். தொடர்ந்து பேசுகையில், ஒவ்வொரு கவுன்சிலருக்கும் 10 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்துதான் சேர்மன் ஆனோம். சேர்மனாக 2 கோடி ரூபாய் செலவழித்து இருக்கிறோம். அப்படி இருக்கையில் உங்களுக்கு எப்படி பங்கு தர முடியும் என வாக்குவாதம் செய்கிறார். அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கீழக்கரை திமுக நகராட்சியில் கவுன்சிலர்களும் சேர்மனும் கமிஷனுக்காக சண்டை போட்டுக் கொள்வது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கவுன்சிலர் ஒருவர் கூறுகையில், 239 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் பங்கு பிரிப்பதில் பிரச்சினை எழுந்துள்ளது என தெரிவித்தார். கீழக்கரை நகராட்சியில் பொதுமக்களுக்கான அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதில் முக்கியத்துவம் காட்டாமல் அதில் வரும் கமிஷனை பிரிப்பதிலும் கவுன்சிலரிடம் சண்டை போடுவதுமே கீழக்கரை நகராட்சியில் அன்றாட நிகழ்வாக இருக்கிறது என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். அவசியமே இல்ல. நாங்க வர வர பரவாயில்ல, பாப்பா மூலமா உங்க மூலம் பேரவை எங்க அம்மா சம்பாதிச்ச பேர்னா இந்த நாட்டை சேர்மன் பதவியா போச்சு. போய் கேளுங்க, சாராமா மட்டும் கேளுங்க, சபீர மட்டும் கேளுங்க. சேர்மன் ஏன்
தேனி மாவட்டம் பெரியகுளம், வடுகப்பட்டி, மேல்மங்கல், ஜெயமங்கலம், குள்ளபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 2500 ஏக்கரில் வாழை விவசாயம் நடக்கிறது. வாழை விளைச்சல் அடைந்து வாழைத்தார்களை அறுவடை செய்த பின் அடிக்கட்டையில் வளர்ந்து வரும் வாழை மரங்களில் 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகளுக்கு வாழை இலைகள் அறுவடை செய்யப்படுகிறது. கடந்த 6 மாதங்களாக 180 இலைகளை கொண்ட வாழை இலை கட்டின் விலை 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை போனது. சுபமுகூர்த்த தினங்கள் மற்றும் சபரிமலை சீசன் துவங்கியதால் இலைகளின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் ஒரு கட்டு இலையின் விலை 1200 ரூபாய் வரை விலையேற்றம் கண்டுள்ளது. விலை அதிகரிப்பால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போதிய விலை கிடைக்கல. இப்ப ஏதோ இந்த கார்த்திகை பிறந்த முத வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாசமா வந்து ஒரு 300-400 இந்த அளவுலயே போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து ஏதோ அழுகிற பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்தது மாதிரி இப்ப ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் வரையும் போகுது. ஏதோ இந்த அளவுல போனா சம்சாரி ஏதோ ஒரு களையை வெட்டி உரம் போட்டு ஏதோ விவசாயம் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு போறது ஏதோ இந்த அளவுக்கு இருந்தா கொஞ்சம் நீடிச்சா நல்லா இருக்கும். போன வருஷம் வந்து இந்த இன்ன வரையெல்லாம் வந்து கட்டு 2000 ரூபாய் 2500 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஆனா இந்த வட்டம் போன வட்ட வேலை இந்த வட்டம் நாங்க எதிர்பார்த்தோம் கிடைக்கல. கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம். ஆனா இன்னமேல எப்படி என்ன ஐப்பன் கோயிலுக்கு சீசன் இருக்கு, முருகன் கோயிலுக்கு மழை போடுறாங்க. இனி கொஞ்சம் விலை கிடைச்சா நல்லா ஒரு விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிப்போம் என கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நலசாமி அறிவித்தார். தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்பதுவும் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டிச்சேரியில, கேரளாவில், தெலங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒரு மரத்துக்கள்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கள் கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. பல மரத்துக்கள் தான் கிடைக்கும், அது கலப்படக்கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் பார் மெடிக்கல் பர்பசஸ் ஆப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடும். ஆகவே தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். வரும் தேர்தல் தேதியை 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக அரசு கள்ளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். தவறினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள். கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான், மதுதான் என்ற நிலைப்பாட்டை அரசோ அரசியல் கட்சிகளோ கொண்டிருந்தால் கள்ளியத்துடன் வாதிட்டு கள்ளும் ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். அப்படி தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள் இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். வர்ற ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல்
தமிழ்நாடு முழுவதும் கள் இறக்கி சந்தைப்படுத்தப்படும். ஆயிரக்கணக்கான இடங்களில் இந்த நிகழ்வு நடைபெறும். கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் போலீசார் இணைந்து குட்கா விற்பனையை தடுக்க 23 சிறப்பு தனி குழுக்களை அமைத்தனர். இக்குழுக்கள் மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. ஆய்வின் போது 108 பெட்டி கடைகளில் 87,500 ரூபாய் மதிப்புள்ள 87.516 கிலோ குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடந்த 1 தேதி முதல் தற்போது வரை நடந்த ஆய்வின் முடிவில் முதல் முறை குற்றம் புரிந்த 106 கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறையின் மூலம் நோட்டீஸ் வழங்கப்பட்டு தலா 5,000 ரூபாய் வீதம், மொத்தம் 5,30,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. 2 முறையாக குற்றம் புரிந்த சூலூரில் ஒரு கடைக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 3 முறையாக குற்றம் புரிந்த மலுமிச்சம்பட்டியில் ஒரு கடைக்கு சீல் வைத்து 25,000 ரூபாய் அபராதம் விதித்து கடை லைசென்ஸை ரத்து செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. 2 நாட்களாக மழை விட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்று மழை துவங்கியது. திருவாரூர், கொரடாச்சேரி, நீடாமங்கலம், கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் இப்போது தாளடி சாகுபடி நடந்து வரும் நிலையில் தொடர் மழையால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பல இடங்களில் 30 நாளான பயிர் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம் உள்ளது. மழை தொடர்ந்தால் தாளடி சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்படும். மழை பாதிப்புகளை அதிகாரிகள் கணக்கிட வேண்டும் என விவசாயிகள் கூறினர். மயிலாடுதுறை நகராட்சி அருகே தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமை தாங்கினார். 2009 ஜூன் 1 முதல் பணியில் சேர்ந்த முதுநிலை ஆசிரியர்களின் ஊதிய விகிதத்தில் உள்ள குறைபாட்டை நீக்க வேண்டும். முதுநிலை ஆசிரியர்களின் ஊக்க ஊதியத்தில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை பின்பற்ற வேண்டும். 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். +1, +2 அனைத்து பாடத்திலும் 30% குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டனர். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை 3 மாவட்டங்களும் இணைந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்னவெனில், 1-6-2009 பிறகு பணியேற்ற முதுநிலை ஆசிரியர்களின் ஊதிய விகிதத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அடுத்து 2004-2006 இந்த காலத்தில் பணியேற்ற முதுநிலை ஆசிரியர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தேர்வு நிலை சிறப்பு ஊதியம் வழங்க ஆவண செய்ய வேண்டும். அடுத்தது இந்த சீட்டஸ் என்ற தன் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அந்த பணிக்காலம் தேர்வுக்குலாம் இருக்கு இல்லையா, அந்த தேர்வுக்கு வந்து பாடத்திட்டத்தை 30% அளவில் குறைக்க வேண்டும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான பணியை செய்யும் நேரங்களில் பல இடர்பாடுகள், ஆபத்துகள் நிறைய ஏற்படுது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும். 11 வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 23 தேதி கனமழை கொட்டி தீர்த்ததால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் செங்கல்கோம்பை கிராமத்தில் குடியிருப்பு அருகே 50 அடி அகலம், 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 3 குடும்பங்களைச் சேர்ந்த ராஜலட்சுமி, ரவி, சண்முகம், குமார், சரோஜா, சிவகுமார் உட்பட 6 பேர் வெளியே வர முடியாமல் முடங்கினர். மீட்புப் பணிக்காக மாநில பேரிடர் மீட்புக் குழு, வருவாய்த்துறை மற்றும் தன்னார்வலர்கள் செங்கல்புதூரிலிருந்து வனப்பகுதி வழியாக 9 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் கயிறு கட்டி 6 பேரையும் மீட்டு செங்கல்புதூர் சமுதாய கூடத்தில் தங்க வைத்தனர். அவர்களுக்கு குடிநீர், உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளம் பாராமல் வனப்பகுதி வழியாக நடந்தே சென்று 7 மணி நேரம் போராடி மக்களை மீட்ட மீட்புக் குழுவினரை கிராம மக்கள் பாராட்டினர். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு அருகே புதிதாக மினி டைடல் பார்க் கட்டும் பணி 30.5 கோடி ரூபாய் மதிப்பில் நடக்கிறது. இப்பணியை அமைச்சர் TRB ராஜா ஆய்வு செய்தார். வெகு விரைவில் இங்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வரவிருக்கின்றன. குறிப்பாக டெல்டா பகுதி இளைஞர்களுக்கு படித்து புதிய வேலைவாய்ப்புகளை, தொழில் முனைவர்களாக உருவாகும் இளைஞர்களுக்கு இங்கேயே புதிய தொழில்களை துவங்கும் ஸ்டார்ட் அப் ஹப் ஆகவும் இது திகழ்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த டைடல் டெல்டா பகுதி மக்களுக்கு, குறிப்பாக தஞ்சை மக்களுக்கு நிச்சயமாக திகழும். ஒரு விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு
இங்க எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த தொழிற்சாலையும் எந்த காலத்திலும் டெல்டா மண்டல வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்க விவசாயம் சார்ந்த தொழில் பேட்டைகள் நிச்சயமாக கொண்டு வருவோம், அதுதான் நம்ம வேலையை, அது நிச்சயமாக கொண்டு வருவோம். தொழில் பேட்டைகள் இல்லாமல் இருக்கிறது படித்த இளைஞர்களுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்புகளுக்கு வழங்குவதற்கு மன்மு முதலமைச்சர்கள் மிக முக்கிய நோக்கம். எனவே தொழில் பேட்டைகள் விவசாயம் சார்ந்த தொழில் பேட்டைகள், அதே போல இந்த பொல்யூஷன் இல்லாத தொழில் பேட்டைகள், அதாவது இப்போ டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வரணும் அப்படின்னா அதுல டையிங் எல்லாம் இங்க கொண்டு வந்தா முடியாது. அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதுல குளோதிங் ரெடி பண்ற அந்த தையல் தொழில் இருக்கிற அந்த பகுதி வேலை வாய்ப்புகளை மட்டும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெல்டாவுக்கு இங்கே நம்ம தஞ்சாவூருக்கும் சரி, அதே போல் ஹொசூர்லையும் சரி, அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் பல வளர்ச்சி செல்ல வேண்டும் என்றால் விமான நிலையங்கள் போக்குவரத்து மிக மிக அவசியமான ஒன்று. அந்த வகையில் இங்கே ஏற்கனவே நமக்கு இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஒரு காலத்தில் இங்கே வாயுதூர்லாம் வந்துட்டு போன இடம் தான். அதனால இங்கே ஒரு புதிய விமான நிலையம் அமைவதற்கான முதற்கட்ட பணிகள் இப்போ நடந்து கொண்டு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தமிழக எல்லையான சோலாடி சோதனை சாவடி உள்ளது. இங்கு தூத்துக்குடி சிறப்பு காவல் படையைச் சேர்ந்த 25 வயது கோவிந்தராஜ் பணியாற்றினார். சோதனை சாவடி அருகே ஆற்றில் குளிக்க இறங்கினார், அப்போது சுழலில் சிக்கி பலியானார். சம்பவம் நடந்த பகுதியை SP சுந்தரவடிவில் ஆய்வு செய்தார். Thank you.